ஹாய் காய்ஸ், ஹலோ, வணக்கம். நான் கார்த்திகை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் எழுந்துக்கும் போது ஹேண்ட் மசில்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, எழுந்து வந்து ஒரு பொருள் எடுக்கும் போது கை மத்து போன மாதிரி ஃபீல் இருக்குது, எனக்கு நெக்கில் இருந்தே வலி இருந்தது பட் நெக்கில் பெயின் இல்லை, எனக்கு ஜாயிண்ட் மட்டும் எனக்கு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஸோ ரூமடாய்டு ஆர்த்ரைடிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த பொருந்தும். அண்ட் நார்மலாக வந்து ஹேண்ட் மசில் டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட இந்த சொல்லித்தர எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ சொல்கிற எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், மார்னிங் எழுந்து உடனே ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸும் எக்ஸசைஸும் பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா ஐஸ் பேக், ஹாட் பேக் வந்து போத் கான்ட்ராஸ்ட் பாத்தும் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஐஸ் பேக் கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டர் பேக் கொடுக்கும். இது போல் வந்து நம்ம கமெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் பாத்து வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அது பார்த்து தெரிஞ்சுக்கோம் சரிங்களா. ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். மார்னிங் எழுந்தோம் ஹேண்டுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அண்ட் ஃபோரா மசில்ஸ்க்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், நெக் மசில் எப்படி ரிலீஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரல் மூவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அப்புறம் கையை வந்து 1 சரிங்களா, ரிஸ்ட் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஓகேயா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அப்புறம் வந்து சிங்கிள் சிங்கிளாக 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5 சொன்னுங்க, 1, 2, 3, 4, 5, அப்புறம் 1, 2, 3, 4, 5, ஓகே, 1, 2, 3, 4, 5, ஓகே, 1, 2, 3, 4, 5, லாஸ்ட் ஒன் டைம் 1, 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ரிஸ்ட் மட்டும் 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, ஓகேங்களா. இந்த எக்ஸசைஸ்லாம் புரிஞ்சுருக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தம்பிள்ஸ் வச்சு மூமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, நான் வந்து 1 kg டம்பிள் எடுத்துருக்கேன். நாமளாக வந்து குடிச்சிட்டு 1, 2, 3, 4, கை நல்லா ரெஸ்ட்டை வச்சுக்கோங்க. ரெஸ்ட் வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கார்பட்டன் சிண்ட்ரோம், இங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட், லம்பரிகல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்கிட்ட வந்து 1 kg வெயிட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியோ, இல்லை வந்து உப்பு பாக்கெட்டு, இல்லை வந்து பருப்பு, ஏதாவது விஷயம் வந்து நீங்கள் வெயிட் பொருள் வச்சுட்டு இந்த மூமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஹேண்ட் ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கிரிப் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது இந்த ப்ராடக்ட் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா 0 to 40 kg வரைக்குமே வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இது வந்து நார்மலாக வந்து ஓகேவா இது பிடிக்கிறது. இப்போ வந்து நான் 40 to 35 to 100 kg வச்சுருக்கேன். இப்படி வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணி வெயிட்டை மட்டும் வந்து கம்மி பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே பாருங்க. ஓகே, இது வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகணும், 1, 2, 3, 4, 5, இது பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபோரா மசில்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகுது பார்ப்பீங்க. 1, 2 தெரிஞ்சுங்களா, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மூமெண்ட்ஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அப்புறம் வந்து இந்த மூமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ ஃபோரா மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த ஹேண்ட் மசில்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ரிப் ஆகுறது உங்களுக்கு தடுக்கப்படும். அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த மசிலுக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போறோம். ஸோ நார்மலாகவே ஹேண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபிங்கர்ஸ் மூலமா இது பாருங்க, 1 2 3 4 5, 1 2 3 4 5, 1 2 3 4 5. அப்புறம் இந்த மூமெண்ட்ஸ், 1 2 3 4 5. ஸோ நம்ம போகிற மசிலும் ஸ்ட்ரெச் பண்ணணும், ரிஸ்ட் ஜாயிண்ட்டும் உங்களுக்கு மொபிலைஸ் பண்ணணும். அதுக்கான இந்த மூமெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோரா மசில் ஸ்ட்ரெச். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வெளியிலையும் போட்டிருப்பேன்ங்களா. எப்படின்னா, இந்த ஹேண்டை வந்து ஜஸ்ட் இப்படி 1 2 3 4 5, ஓகேவா, 1 2 3 4 5. ஸோ இந்த மசில்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே பண்ணது வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து இதுக்காக, ஓகேவா. இந்த மசில் எப்படி பண்ணுறோம்னா இப்படி 1 2 3 4 5, 1 2 3 4 5. இது பண்ணும்போது இந்த ரொட்டேட் பண்ணணும் சரிங்களா. நார்மலாக பெண்ட் பண்ணுறோம், பெண்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபோர் ஆர் மசில்ஸ்க்கோ, ஹேண்ட் மசில்ஸ்க்கோ, இந்த ஃபிங்கர் மசில்ஸ்க்கோ தேவையான எக்ஸசைஸ் நம்ம பண்ணியாச்சு. ஸோ லபர் பேண்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஜென்ரலாக இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். யாருக்கு இருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.